எனக்கு கட் பீஸ் கடை போடணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதுக்காக இந்த கடை எடுக்க வந்தோம். அதுக்கு இப்ப என்ன? அர்ச்சனா, உங்களுக்காக நீங்க கடை எடுக்க வந்தீங்களா? சொல்லவே இல்லையே. சொன்னா மட்டும் உடனே பூ தூவி வாழ்த்தி அனுப்பிடுவீங்களே. எப்படியாச்சும் ஏதாவது ஒரு முட்டு கடை போடுவீங்க, அதனாலதான் கடை எடுத்துட்டு சொல்லிக்கலாம்னு பார்த்தோம். கரெக்டா நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க. அர்ச்சனா, என்ன பேசுற நீ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வெடுக்க வெடுக்கன்னு வார்த்தையை விடுற. எங்களுக்கு ஒரு கடை வேணும், இன்னொரு கடை பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்கணுமா வேண்டாமா? இங்க வந்து ஓவரா பேசுற. இல்லம்மா, முதல்ல கடையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேம்மா. அட, ஏங்க இன்னும் இழுத்துட்டே இருக்கீங்க? காலம் பூரா இப்படியே இருந்தா என்னங்க சாதிக்க போறீங்க? ஆமா, இன்னொரு கடையை நம்ம போட போறோம்னு பளிச்சுன்னு சொல்லுங்க. ஏய், சரி நீங்க சொல்லலாம், நானே சொல்றேன். ஆமாத்த, கடை தான் போட போறோம். அதுவும் இந்த கடை தான் எங்களுக்கு வேணும். என்ன விளையாடுறீங்களா? நாங்க தேடி பிடிச்சு கடை பார்த்து வைப்போம், நீங்க வந்து எனக்கு தான் வேணும்னா என்ன அர்த்தம்? எங்களால எல்லாம் கடையை விட்டு தர முடியாது. உள்ள கெஞ்சி கூத்தாடி ஓனரை சம்மதிக்க வச்சிருக்க. அதுக்கு? இது ஒண்ணும் உன் சொந்த கடை இல்லையேப்பா, வாடகைக்கு தானே விடுறாரு. நாங்களும் தான் காலையிலே கால் பண்ணி பேசணும். நாங்க வர்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் முந்திக்கிட்டா உடனே கடை உங்களுக்கு ஆயிடுமா? நல்லா இருக்கே உங்க நியாயம். இதெல்லாம் நல்லாவே இல்ல. நான் பார்லர் வைக்க கடை தேடுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சு அப்படி எல்லாம் பண்ணாதீங்க அக்கா. உங்களுக்கு தான் ஏற்கனவே துணி கடை இருக்குல்ல, நாங்க புதுசா பாக்குற கடை தான் வேணும்னு ஒத்த கால நிக்கிறீங்க. கேட்டுக்கோங்க, எப்படி பேசுற நல்லா பார்த்து கத்துக்கோங்க. இப்ப கூட ஆமான்னு ஒரு வார்த்தை வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்களே. இப்ப என்னடி பேச சொல்ற? அதுக்கு தானே வந்திருக்கோம். அதுக்கு தான் புரியலையே. டேய், இதுல புரிய என்னடா இருக்கு? இந்த கடை எங்களுக்கு வேணும், கட் பீஸ் கடை போட ஏத்த இடம் இதுதான். என்னால திரும்பலாம் கடைக்காக அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுடா. அப்போ கடையை விட்டு கிளம்புன்னு சொல்றியா? அப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஓனர்கிட்ட பேசி அட்வான்ஸ் பண்ணி அக்ரிமெண்ட்டை போட்டாச்சு. அதான் தெரியுது, குடும்பத்தோட கிளம்பி வந்து சென்டிமெண்டா பேசி அவர் மனசை கலைச்சிருப்பீங்களே. அர்ச்சனா, பொது இடத்துல என்ன பேசுறோன்னு பார்த்து பேசி, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. அப்படி என்னத்த நான் தப்பா பேசிட்டேன்? இல்ல என்ன தப்பா பேசிட்டேன் சொல்லுங்க. எங்களை தலையெடுக்க விட கூடாதுன்னு இப்படி பண்ற உங்க சின்ன பையனையும் உங்க சின்ன மருமகளையும் ஒரு வார்த்தை நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்கல்ல, எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறீங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவர் கா. நாங்க உங்களை தலையெடுக்க விடாம என்ன பண்ணோம்? நானே கல்யாணம் ஆகி வந்து புதுசா ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சு இதை பண்றேன், இத போய் தடுக்கறீங்க? ஆமா ஆமா, நீதான் வந்த முதல் நாள்ல இருந்து நல்லா பண்றியம்மா, நல்லா பண்றியே, இத பண்ண தெரியாதா உனக்கு? இப்பலாம் பேசுனீங்கன்னு வைங்களேன், செம்ம டென்ஷன் ஆயிடுவேன், பிரச்சனை பெருசாயிடும் பாத்துக்கோங்க. ஏய், என்னடா பண்ணுவ? எங்க என்னடா பண்ணுவ? நீ சும்மா இருக்க, எதுவும் பேசாத. எங்க கை வீடா பார்க்கலாம், கை வீடா பார்க்கலாம். இருந்துடா, பாத்தீங்களா என்னடா செஞ்சிட்டு இருக்காங்க? சொல்லிட்டே திரும்ப திரும்ப சொன்னதே சொல்றேன், கை வீடா பார்க்கலாம். டேய், அமைதியா இரு. அசிங்கமா ஏன்டா இப்படி ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க?